எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வி ஆர் வாட் வி ஆர். 2013 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு மனுஷக்கறியை சாப்பிட்ற ஒரு குடும்பத்தோட கதை தான். வாங்க முழு படத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம் அண்ட் வெல்கம் டு த சேனல். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேடியை கட்டுறாங்க. அந்த லேடியோ அவள் வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டு பொருளை வாங்குறதுக்காக செம மழை அடிக்குது, இருந்தாலும் அவளோட கார் எடுத்துக்கிட்டு போகிறா. போயிட்டு அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வெளியில வரா. வெளியில வந்துட்டு அங்க செவத்துல ஓட்டு இருக்கிற காணாம போன ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா. இவரோட பொண்ணா இருப்பா போல இருக்குது. சடனா பாத்தீங்கன்னா அவளுக்கு ரத்தம் வாந்தி வருது. அங்கேயே மயக்கடிச்சு தண்ணியில விழுந்து செத்தும் போறா. இந்த லேடியோட வீடை காட்டுறாங்க. இந்த வீட்டுலயும் ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அம்மா இந்த மழையிலயும் வெளியில போயிட்டாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பையனும் எனக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு கேட்கறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க போலக்குது இந்த ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. வாட்ச் ரிப்பேர் பண்ணிருக்கிறான், இவன் வேற யாரும் கிடையாது, இந்த குழந்தைங்களோட அப்பா, அதாவது இப்ப இறந்து போச்சுள்ள ஒரு லேடி அவனோட புருஷன். போலீஸ் அங்க வருது. வந்து உங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோன்னு இவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தமாயிடுறாங்க, அம்மா இறந்துட்டாங்களே அப்படின்றதுனால. இறந்தது அவங்க அம்மா தானன்றது கன்ஃபார்ம் பண்றதுக்காக டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு மூஞ்ச பார்த்து சொல்றதுக்காக போறாங்க. ரெண்டு பொண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அது அவங்க அம்மா தான்றது. குடும்பமே ரொம்ப சோகத்துல முழுகிடுது. அவங்க அப்பா கார் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கிறான், பார்த்தா ரோட்ல ஒரு பிரேக் டவுன் ஆன கார்ல ஒரு பொண்ணு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னு இவன் வண்டியை நிறுத்திட்டு அந்த ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு அப்படியே கிட்ட போறான். சீன் அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் வீட்டுல இருக்கிற ஒரு நாயோ அந்த ரிவர் பக்கத்துல இருக்கிற ஒரு எலும்பு துண்டை எடுக்குது. இதை எடுத்தோடனே டாக்டர் பார்த்துட்டு மிரண்டு போறான், என்னடா இது, இது மனுஷ எலும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத லேபுக்கு எடுத்துட்டு போறான். அப்படியே சீனு கட்டாவது. எங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அவனோட பொண்ணை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களோ உங்களோட பொண்ணோட போட்டோ எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஆளை காட்டுறாங்க. இவனும் பக்கத்து வீட்டு லேடி கிட்ட போயிட்டு என் பொண்டாட்டிக்கு மதியானம் இறுதி சடங்கு நடக்குது, அதனால வந்துருங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றான். இந்த குழந்தைங்களோ பேஸ்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கிளிப் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுல இந்த சின்ன பையனும் ஏதோ ஒரு இடத்துக்கு அப்படியே உள்ள போயிட்டு பாக்குறான். டக்குனு அவங்க அப்பா வந்து இங்கெல்லாம் உன வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அதனால அவன் திருப்பி மேல போயிடுறான். இறுதி சடங்கு பாத்தீங்கன்னா நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி வராங்க வீட்டுக்கு. இந்த கேஸ் எடுத்து நடத்துற ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த டாக்டரும் ஒரு போலீஸ்காரன்ட்ட கேட்டுப்பான், என் பொண்ணை கண்டுபிடிச்சானு. அப்பதான் தெரியுது இந்த டாக்டரோட பொண்ணும் காணாம போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கீழே கிடைச்ச அந்த எலும்பையும் அந்த போலீஸ்காரன்ட்ட கொடுத்து, இது மனுஷ எலும்புமே இருக்குது, அதனால உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க அப்படின்றது சொல்லுவான். ஆனா அந்த போலீஸ்காரனும் இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாதுன்ற மாதிரி அலட்சியமா எடுத்துப்பான். இந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களும் ரொம்ப வருத்தத்தோட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா எழுதி வச்ச புக்குங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அம்மா சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சாப்பாடுக்கு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த டாக்டரும் அந்த எலும்பு எடுத்துக்கிட்டு இன்னொரு போலீஸ்காரன், அதாவது அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால அந்த போலீஸ்காரன் கிட்ட போயிட்டு இதெல்லாம் காட்டுவான். காட்டிட்டு நீ ஆச்சும் இது எதனா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, அது இல்லாம என் பொண்ணு வேற ரொம்ப நாளா காணும், நீங்க அதுவும் கண்டுபிடிச்சு தரல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா எழுதி வச்ச கதைகளை டெய்லியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா எப்படி சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதாவது சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்க அம்மாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் கறிகள் எடுத்துட்டு கொடுப்பாங்க. இந்த கறி என்ன கறி அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஆளு அவங்க அம்மாவை கொண்டு போயிட்டு இதெல்லாம் மனுஷனோட கறின்றதையும் காட்டுறான். பார்த்தா ஒரு லேடியை கட்டி போட்டு அது உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கறிகளை வெட்டி வெட்டி டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த லேடி கையில கத்தியை கொடுத்து நீயும் போய் வெட்டுன்னு சொல்லி அவங்களையும் வெட்ட வைக்கிறான். இந்த கதைகள் எல்லாம் படிச்ச அவங்களோட குழந்தைங்க, அம்மா இப்படிதான் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க, அதனால நம்மளுக்கும் இப்ப சாப்பாடுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா தங்கச்சியை கன்வின்ஸ் பண்றா. எதுக்காக இவ கன்வின்ஸ் பண்றாங்கன்னே தெரியல. கன்வின்ஸ் பண்ணது மட்டும்
பக்கம் இல்லாம அவளை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. சீன் அப்படியே கட் ஆகுது. ஒரு இடத்த காட்டுறாங்க, அதாவது போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குளத்துல இருக்கிற பொணத்தை எடுக்கிறாங்க. பேஸ்மெண்ட் கீழே போய் பாக்குறாங்க. கீழே போய் பார்த்தா ஒரு பொண்ணு அவங்க அப்பா கட்டி போட்டு வச்சிருக்கான். வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணு அந்த டாக்டரோட பொண்ணு தான். அக்காக்காரியும் நைஸா அவளோட தங்கச்சிய கன்வின்ஸ் பண்ணி கீழே கூட்டினு வந்திருக்கா. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அடிச்சு சாவடிக்கிறதுக்காகத்தான். அந்த கட்டி போட்ட பொண்ணு ரொம்ப அலறுது, கத்துது. ஆனா இந்த தங்கச்சிக்காருக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா பயம் வர ஆரம்பிச்சிடுது. என்னால இது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, அதுவும் ஒரு பொண்ணு தான், அதனால சொல்லிட்டு அங்கிருந்து ஓட பாக்குது. ஆனா அந்த அக்காக்காரியோ ஒரு இரும்பு எடுத்து அவளோட மண்டையில அடிச்சு சாவடிக்கிறான். தங்கச்சியும் வேற வழி கிடையாம அந்த பொணத்தை எடுத்து கத்தியை தீட்டி கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா காரனை காட்டுறாங்க. சும்மா டைகெல்லாம் கட்டிக்கிட்டு ஜம்முன்னு ரெடி ஆகுறான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்கு. டின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை அடிச்சு சாவடிச்சு அதை தான் சமைச்சு சாப்பிட போறானுங்க. டைனிங் டேபிள்ல வந்து உக்காருவாங்க எல்லாரும். உக்காந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த கறியை எடுத்து போட்டு சாப்பிட வரப்பாங்க. ஐயோ கொடுமையா இருக்கும் பாக்குறதுக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் அங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பான். எங்க அந்த எலும்பு கிடைச்சதோ அந்த இடம்லாம் தேட ஆரம்பிப்பான். இத பார்த்தோன்ன அந்த பொண்ணு ரெண்டுங்களுக்கும் அல்லு விட ஆரம்பிக்கும். உடனே அக்கா காரியும் அந்த போலீஸ்காரன் போய் இங்க என்ன பண்ற, என்ன தேடுற, அதை சொன்னா நானும் தேடி கொடுப்பேன்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா அதுக்கு அவன் சொல்ற மாதிரி தெரியல. அதனால அவனை லவ் பண்ற மாதிரி சும்மா நைஸா பேசி அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை கேக்குது. அவனும் சொல்லிடுறான், இது மாதிரி இங்க எலும்பு பல்லுங்கள்லாம் நிறைய கிடைக்குது, அதனாலதான் நான் இங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்றான். அக்கா காரிக்கும் தங்கச்சிக்காருக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இவனையும் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அக்கா காரி அவனை நைஸா காட்டுக்குள்ள கொண்டு போறா. அந்த டாக்டரை காட்டுறாங்க. அவனை ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான். ஏதோ நோயை பத்தி படிச்சு தலையில கையை வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோட உக்காடுறான். காட்டுக்குள்ள கொண்டு போன இந்த அக்கா காரியோ அவனை நைஸா மயக்கி லைட்டா ஜாலியா இருக்கிறாங்க. ஜாலியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க அப்பா வந்து மண்டையில அடிக்கிறான். அந்த போலீஸ்காரன் அங்கே செத்து போறான். இந்த டாக்டரும் அந்த போலீஸ்காரனுக்கு ட்ரை பண்ணிருக்கான். போனும் சுவிச் ஆஃப். அவங்க அப்பா காரன சாவடிச்ச போலீஸ்காரன் எங்கன்னா புதைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நோண்டான். நோண்டும் போது பாத்தீங்கன்னா வெறும் எலும்புகளா வருது, வேற ஒண்ணும் கிடையாது. இவனுங்க ஆல்ரெடி நிறைய பேரை சாவடிச்சு சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது. அந்த எலும்பெல்லாம் அங்க ஒன்னு ஒன்னா தண்ணியில போக ஆரம்பிக்குது. அதை வந்து இவன் தடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றான், பட் முடியாம அப்படியே படுத்துறான். இந்த டாக்டரும் அந்த போலீஸ்காரனோட ஆபீஸ்க்கு போயிடுறான். அங்க போயிட்டு விசாரிக்கிறான். அவன் அங்கேயும் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட டேபிள்ல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குது, நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லேடி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த டிராவை திறந்து உள்ள இருக்கிற துப்பாக்கி எடுத்துக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா இவனுங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க, வேற யாரும் கிடையாது, அந்த போலீஸ்காரனை தான் சமைச்சிட்டாங்க. அதே மாதிரி பர்ஃபெக்டா ரெடி ஆகி அவங்களோட டின்னர்ல வந்து உக்காடுறாங்க. ஆனா உக்காரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அப்பக்காரனும் அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலக்கிறான். எல்லாரும் வராங்க சாப்பிடுறதுக்கு, உக்காடுறாங்க, அதே மாதிரி சாமியை கும்பிடுறாங்க. ஆனா ரெண்டாவது பொண்ணு கீழே சிந்துன அந்த விஷத்தை கண்டுபிடிச்சிடுது. அதே மாதிரி அந்த கறியை பரிமாறுறாங்க. அதை பார்த்தோன்னே தங்கச்சிக்கு சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதுவும் இல்லாம அதுல விஷம் கலந்துருக்குதுன்றது அதுக்கு கிளீனா தெரியும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறா. அந்த பையனும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அக்கா காரியோ அதை தட்டி விட்டுறா. தட்டி விட்டுறோன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா காரம் முறைக்க ஆரம்பிக்கிறான். இந்த டாக்டரும் அந்த வீட்டுக்கே வந்துடுறான். வந்துட்டு அந்த ஆளுகிட்ட விசாரிக்கிறான். ஏதாவது போலீஸ்காரனை பாத்தியா நீ, அவன் இங்கதான் வந்தானே, நான் பார்த்தனே அப்படி சொல்லிட்டு விசாரிக்கிறான். அதுக்கு அவங்க அப்பங்காரனோ இல்ல அவன் காலையில வந்தான், அதுக்கப்புறமா கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். டாக்டர் பாத்தீங்கன்னா உள்ள வரும்போதே அந்த பொண்ணு தலையில இருக்கிற பேண்ட நோட் பண்ணிருப்பாங்க. அந்த பேண்ட் வேற யாருதும் கிடையாது, அந்த டாக்டரோட பொண்ணுது. அந்த ஆளை பார்த்து கேட்பான், என் பொண்ணு என்னடா பண்ணீங்க, சமைச்சு சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த ஆளுக்கோ சம அதிர்ச்சி ஆயிடுது, எப்படா இவன் கண்டுபிடிச்சான்னு. இந்த ஆள் அதுக்கு சமாளிக்க ஆரம்பிக்கிறான், நாங்களாம் அந்த மாதிரி கிடையாது, யார் உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த டாக்டர், உன் பொண்டாட்டி எப்படி இறந்தான்றது எனக்கு தெரியும், அவளுக்கு ஒரு ரேர் டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ் எதனால வரும்னா மனுஷ கறிக்கு சாப்பிட்றதுனால மட்டும்தான் அந்த டிசீஸ் வரும், அப்ப என் பொண்ணை நீங்க தான் அடிச்சு சாவடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த ஆளும் துப்பாக்கி எடுத்து டாக்டர் சுட பாக்குறான். ஆனா அவன் பொண்ணு வந்து தடுத்துடுது. டாக்டரும் துப்பாக்கி எடுத்து சுடுறான். அந்த ஆள் அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை எடுத்து அவளை பொண்ணை தூக்க பார்ப்பான். அவங்க அப்பா பின்னாடி வந்து ஒரே அடி டாக்டரை அடிச்சு தள்ளி விட்டுருவான். இந்த ரெண்டாவது பொண்ணும் இந்த பையனும் அவங்க அப்பாவை பார்த்து பயந்துகிட்டு ஓடுவாங்க. ஓடி பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடியை போய் எழுப்புவாங்க. எழுப்பி எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அங்க போன அவங்க அப்பா அந்த லேடியை கத்தியால கூத்தி சாவடிக்கிறான். சாவடிச்சதும் இல்லாம அவங்க குழந்தைங்களை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு
போயிட்டு மறுபடியும் அந்த சமைச்சு வச்ச கறியை திருப்பியும் தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக உக்காடுறாங்க. அவங்க அப்பாவோ ஒரு ஒரு பொண்ணுக்கும் போய் சமாதானப்படுத்துகிறான். ரெண்டாவது பொண்ணுக்கிட்ட போய் ஒன்றும் இல்லை பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சடன்னா அந்த பொண்ணு அவனோட கழுத்தை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான், இந்த பொண்ணும் கத்தி எடுத்து அவன் கையில் குத்தி அப்படியே படுக்க வச்சு ரெண்டு பேருமே அவனை கடிச்சே சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையும் அந்த டாக்டர் அங்கே தான் கிடக்குறான், பார்த்து மிரண்டு போகிறான். அப்படியே ரெண்டு பொண்ணுங்களும் சும்மானோ பீஸா சாப்பிட்ற மாதிரி அப்படியே கடிச்சு சாப்பிடுதுங்க. அவனை பார்க்கறதுக்கே ரண குடுறமா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த பையனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு வேற ஏதோ ஊருக்கு போறாங்க. படம் அப்படியே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட பார்ப்போம். தேங்க்யூ.